வணக்கம் நண்பர்களே, நான் சிலம்பரசன் மாயாத்தேன் பண்ணிருந்து பேசுறேன். நான் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில இருக்கேன். நான் படிச்சது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன். 2009 to 2012 ஈரோட கலை மற்றும் கரையோர் கல்லூரியில் படிச்சிருக்கேன். 2012 டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு வச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஜாப்புக்கு போனோம், பட் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. சரி, நம்ம அடுத்து ஏதோ ஒரு விவசாயத்துல இருக்கணும்னு ஒரு சின்ன ஆர்வம் நமக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு விவசாய ஃபேமிலி, அதனால வந்து சரி இதுல ஈடுபடுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையில இருந்து தேனீக்கள் அழிச்சு தேன் எடுத்து அதை வித்துட்டு இருந்தாங்க. அதை பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அது மைண்ட்ல வந்து சரி அதையே நம்ம ஏன் தொழிலா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு நல்லதா பட்டுச்சு. சரி, தேனி நம்ம வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள போக ஆரம்பிச்சோம். தேனி வளர்ப்பு ஆரம்பிக்கலான்றப்ப எப்படி ஆரம்பிக்கணும் என்னன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. அப்புறம் நம்ம யூடியூப்ல போய் நிறைய செக் பண்ணோம். செக் பண்ணும்போது நிறைய பேர் தேனி வளர்க்கறது தெரிஞ்சது. சரின்னு சொல்லிட்டு நம்ம தேனி வளர்ப்பில் ஈடுபடலாம்னு சொல்லிட்டு ஒரு தட்டை ஒரு 10 பாக்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வளர்க்குறதுக்கு நம்ம நிறைய ஐடியா வேணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்கு நம்ம ட்ரைனிங் போனோம். அக்னி யூனிவர்சிட்டியில் வந்து தேனி வளர்க்குறதுக்கு மாதந்தோறும் ஒரு 6ஆம் தேதியில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேன்னு சொல்லி அந்த ட்ரைனிங்கில் கலந்துட்ட பிறகு நமக்கு ஓரளவுக்கு எப்படி வளர்த்தணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பித்தோம். பட் ஆனால் தேனி வளர்க்க ஆரம்பிச்சாச்சு, நம்ம 10 பாக்ஸ் வாங்கியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பெட்டி வாங்கியாச்சு, பெட்டி வைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வடுகுப்பட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முத்துப்பானம் ஒரு அண்ணா நம்ம சப்போர்ட் பண்ணார். அவரோட தோட்டத்தில் நம்ம பாக்ஸ் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாரு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெட்டி வைக்கணும்னா என்ன லாபம், தேனி வளர்ப்பில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி வளர்க்கறதுனால எந்த தோட்டத்தில் நம்ம வைக்கிறோமோ சரௌண்டிங் உள்ள சோர்ஸை வந்து அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். உண்மையான நமக்கு விளைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னையில் ஒரு 140 காய் வருஷத்துக்கு ஒரு 200 காய் கிடைக்கணும்னா நம்ம கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 காய் தான் ஒரு மரத்து கிடச்சிட்ருக்கு. ஏன் அப்படின்னா அயல் மருந்து செயற்கை ஈடுபடுறதுக்கான தேனீக்கள் அங்கே கிடையாது. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள 3-2% பயிர்கள் வந்து அயல் மகரந்த செயற்கைக்கு தேனீக்களை தான் நம்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேனீக்கள் அங்கே இல்லைன்னா அங்கே முழுமையான ஈல்டே கிடையாது. 3-2% வந்து தேனீக்களால் தான் கிடைக்குது. அப்போ வந்து தேனீக்களை இருக்கிறது இல்லை. ஏன்னா தேனீக்கள் இப்போ வந்து இந்தியாவுடைய சொர்க்கபுரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேச்சுரலாகவே நமக்கு வந்து தேனீக்கள் நிறையவே இருக்குது, ஆனால் நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கிறது கிடையாது. ஏன்னா பெஸ்டிசைடு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மருந்து போட்டு நம்ம அழிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ அழிச்சிட்டு இருக்கனால நமக்கு ஈல்டு ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி வளர்க்கணும். தேனி வளர்த்தா தான் நம்ம முழுமையான ஈல்டு எடுக்க முடியும். அதனால தான் நம்ம இதை ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கிடைச்சிது நமக்கு. ஓகே, தென்னையில் வந்து நிறைய ஃபஸ்ட்டு ஒருத்தரோட தோட்டத்தில் வச்ச உடனே நமக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் தோட்டத்தில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம 10 பாக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். 10 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பாக்ஸ் ஆச்சு, 100 பாக்ஸ் ஆச்சு, 100-200 ஆச்சு. அதாவது காலனி டிவைட் பண்ணி பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு மெத்தட், டிவைடிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா பாக்ஸ் அதிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து இப்போ நம்ம மற்றவங்களோட தோட்டத்தில் வைக்கனால தோட்டத்துக்கு வரவங்களுக்கு பெனிஃபிட்டு, நமக்கும் பெனிஃபிட்டு. இப்போ தோட்டத்தினால் கொடுக்கறனால அவங்களுக்கு நான் வாடகைன்னு தனியாக எதுவுமே கொடுக்குறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தேன் கொடுப்பா, அவ்வளோதான். அதிகமாக அவங்களுக்கு தேன் வேணும்னா கூட நம்மகிட்ட காசு கொடுத்து தான் தேன் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம அப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஒருத்தன் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் உள்ள எனக்கு அடுத்து என் தம்பி சப்போர்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அடுத்து ஒரு 2 பேர் 3 பேர்னு வந்து இப்போ என்கிட்ட மட்டும் ஒரு 6 பேர் மொத்தமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க என்கிட்ட. 10 பெட்டி வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வளர்த்த ஆரம்பித்த உடனே 10 பெட்டியிலிருந்து ஒரு 4-5 பாக்ஸ் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. சரி ஐயோ 4 பாக்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தாலுமே நம்ம சரி மீதி இருக்க பாக்ஸை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 பாக்ஸில் பிசி இருந்தது, 4 பாக்ஸில் காலி ஆயிடுச்சு. சரி திரும்ப அந்த 6 பாக்ஸை வச்சு நான் காலியை எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப அந்த 10 பாக்ஸுக்கும் ஃபில் பண்ணிட்டேன். 4 பாக்ஸில் காலி பாக்ஸ்லையும் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அந்த 10 பாக்ஸில் இருக்கக்கூடிய பீஸை வந்து நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலி பாக்ஸ் ஒரு 20 பாக்ஸ் 30 பாக்ஸ் வாங்கி அதில் வந்து பிரித்து வச்சு காலநிலையில் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதிலேயே எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடச்சிது. எனக்கு 50 பாக்ஸுக்கு மேலே போனதுக்கப்புறமே இந்த 50 பாக்ஸை வச்சுமே தேன் எடுக்க ஆரம்பித்தோம். சீசன் டைமில் தேன் எடுக்க ஆரம்பித்தோன்னா ஒரு பாக்ஸுக்கு மினிமம் 2 கிலோ வரைக்கும் கிடைக்க ஆரம்பிச்சனால அதிலே ஒரு 100 கிலோ எனக்கு கிடச்சிது. 100 கிலோ தேனை வச்சு எனக்கு ஒரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்த டைமில் ஒரு 300 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் தேனை விற்றுட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதுலேயே ஒரு 15,000 ரூபா வரைக்கும் லாபம் கிடச்சிது தேன் மூலமாக. நல்ல எனக்கு ஏன்னா நானே தேன் எடுத்து அப்போ தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டில் தேன் எடுத்தோன்னே எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே இவ்வளோ தேன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதனை வரைக்கும் வாங்கின கொட்டு எல்லாமே எனக்கு அது மறக்க வச்சிருச்சு. கொஞ்சம் லாபமாக தெரிஞ்ச உடனே ஓகே நம்ம இதே ஃபுல்ஃபில்லாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு லார்ஜ் அமௌண்ட்டில் போக ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சம் லோன்லாம் எடுத்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் எனக்கு 50 பாக்ஸ்லேருந்து 500 வரைக்கும் போய் அப்புறம் அடுத்த 1000, 2000 பாக்ஸ் இப்போ நம்ம வச்சுட்ருக்கோம். தேனி வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்த்துறோம் அப்படின்னா நம்ம தென்னை வச்சுருக்கோம், அல்லது ஒரு பூசணி வச்சுருக்கோம், இல்லை கொடி வகைகள் நிறைய வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக
தேனி வளர்க்கறதுனால அயல்மகரந்து அயல்மகரந்து சேர்க்கை மூலமா உங்களுக்கு 100% கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து 140% இப்ப 100 காய் கிடைக்கிற இடத்துல 140 காய் கிடைக்கும் ஒரு 40 ல இருந்து 50 காய் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால வந்து கம்பல்சரி தேனி வளர்த்தா மட்டும்தான் உங்களோட ஈல்ட முழுமையா பெற முடியும் நீங்க தேனி வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன தேனி வளர்க்கணும்னு நிறைய சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தேனி தேனிக்கல்ல என்னென்ன வகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 வகை இருக்கு மலந்தேனின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பில்டிங்கில் ஹைட்டாக பெரிய பெரிய மரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கட்டும் அதாவது நிறைய பேர் தேடி தேடி கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மலந்தேனி அது ஒன்று இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொம்புத்தேனி அதாவது சின்ன சின்ன செடி இந்த எலுமிச்சஞ்செடி சின்ன சின்ன செடிகளாக சின்ன அடையா அதாவது பகலில் ஒத்த அடை கட்டி வெளிச்சத்தில் கூடு கட்டக்கூடிய தேனீக்கள் அது கொம்புத்தேன்னு சொல்லுவோம் சின்னதாக இருக்கும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ல இருந்து 100 ml கிடைக்கும் அதுலேருந்து அது ஒரு சின்ன அடை அதை வந்து வளர்த்த முடியாது மலந்தேனியும் கொம்புத்தேனையும் வளர்த்த முடியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சரானா இண்டிகான்னு சொல்லுவாங்க அதாவது அறிவியல் பெயர் அது அடுக்கு தேனி சொல்லக்கூடிய பொந்துலையோ அல்லது மண் செவத்துலையோ மரப்பொந்துலையோ கட்டியிருக்கக்கூடிய அடுக்கடுக்காக இருட்டில் கூடு கட்டி வாழக்கூடிய தேனீக்களை தான் நம்மளால் வளர்த்த முடியும் இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தேனியோ இனம் இது இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது நம்ம வளர்த்தக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலெல்லாம் வளர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் இதே மாதிரி தான் ஆனால் இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அந்த தேனீக்கள் அடுத்து இன்னொன்று கடைசி 5வது பார்த்தீங்கன்னா கொசு தேனின்னு சொல்லுவோம் அந்த மண் செவத்துலலாம் சின்ன கொசு கொசு சைஸ்லேயே இருக்கும் கொசுவோட கொஞ்சம் சின்னதாக கூட இருக்கும் கொசு தேனின்னு சொல்லுவோம் அது ரொம்ப ரேரு அதில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 50 கிராம் வந்து 100 கிராம் வரைக்கும் தான் தேனே கிடைக்கும் ஓகே நம்ம இப்போ தேனி வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா அது பாக்ஸ் எப்படி கொண்டு போய் வைக்கணும்னு பார்க்குறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் மொத்தம் ஒரு 50 பாக்ஸ் இருக்குது ஒரு பாக்ஸு 100 பாக்ஸு இடையில எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் 100 பாக்ஸில் இடையில ஒரு மினிமம் 6 அடியிலிருந்து ஒரு 8 அடி வரைக்கும் நீங்கள் கேப் வச்சுக்கலாம் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாக்ஸ் மினிமம் வச்சிடலாம் அதை விட்டு இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர்லாம் 1 கிலோமீட்டர் தள்ளி அடுத்த 20 பாக்ஸ் வைக்கலாம் சோர்ஸ் சரௌண்டிங் சோர்ஸ் நல்லா இருக்குது தென்னை நல்லா இருக்குது சுற்றி எள்ளு போட்டிருக்காங்க சூரியகாந்தி இருக்குது நல்ல கொடி வகைகள் நிறையா இருக்குது ஃப்ளவரிங் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 20 பாக்ஸுங்கிறத 50 பாக்ஸ் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இது ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுனால எங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல எவ்வளோ பாக்ஸ் வைக்கணுங்கிறது எங்களுக்கு கிளியராக தெரியும் ஒரே இடத்துல நம்ம பெட்டி வச்சு தேன் எடுக்கிறோம்னு வைங்களா இப்போ இது தென்னந்தோப்பு ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாகவே தென்னை இருக்குது சரௌண்டிங் கொஞ்சம் சோர்ஸ் இருக்குது இதே இடத்துல பாக்ஸ் வச்சு தேன் எடுக்கிறோன்னா வருஷத்துக்கு மினிமம் ஒரு 2 கிலோவிலேருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் தேன் எடுக்க முடியும் நல்ல சீசன் டைமில் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் தேன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரௌண்டிங் உள்ள சோர்ஸை பொறுத்து ஜென்ரலாக கிடைக்கும் அதுக்கு மேலே மழை ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு தேன் கிடைக்காது அதனால் ஒரு இடத்துல ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 5 கிலோ ஒரு வரைக்கும் ஒரு பெட்டியில் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு அதிகபட்சமாக வேணும் அப்படின்னா ஃப்ளவரிங் அதிகம் உள்ள இடங்களுக்கு அதாவது இப்போ இங்கே சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது முருங்கை தொப்புக்கோ அல்லது சூரியகாந்தி தொப்புக்கோ அல்லது எள்ளு தொப்புக்கோ இது மாதிரி நீங்கள் மைக்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு மினிமம் ஒரு 30 கிலோ வரை 30 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் கூட ஒரு பீக்கீப்பரால் எடுக்க முடியும் பட் பிகினரால் அது மாதிரி எடுக்க முடியாது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் தேனி வளர்க்குறதுக்கு விருப்பமுள்ள இளைஞர்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கும் தாராளமாக நாங்கள் ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் தேன்பட்டு தேவைப்படுறவங்களுக்கும் அவங்களோட என்ன ரெக்குயர்மெண்ட் அதை பொறுத்து நாங்கள் தேன்பட்டு சரியான விலையில் மினிமம் 2000 ரூபாயிலேருந்து பாக்ஸ் ஆரம்பிக்குது நல்ல குவாலிட்டியான பாக்ஸும் குவாலிட்டியான தேனீக்களும் தந்துட்டுருக்கோம் தேனும் தரமான நம்மளுடைய பண்ணையில் எடுத்த நேச்சுரல் ஹனியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க கொரியர் கேட்டிங்கனாலும் உங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் அனுப்பிச்சுட்டுருவோம் வேணுங்கிறவங்க ஒரிஜினல் தேன் வேணுங்கிறவங்க நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பாட்டிலே நல்ல குவாலிட்டியான ஹனி கிடைக்கும் கொரியர் வேணுங்கிறவங்களும் கொரியர் அனுப்பி கொடுத்தோம் தேனி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பெட்டியும் பயிற்சியும் நாங்கள் இலவசமாகவே கொடுத்துட்ருக்கோம் தேன் வேணுங்கிறவங்களும் தாராளமாக கூப்பிடுங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியான தேனும் நாங்கள் தாராளமாக தர்றோம் வேணுங்கிறவங்களுக்கு பார்சலும் அனுப்பி தரோம் வேணுங்கிறவங்க நேரடியாகவும் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற என்ன டீட்டெயில் வேணாலும் கமெண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ